புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழும் மாட்சி உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழ் மாட்சி உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. என்றுமே மாறாத தேவன் நற்கருணை வடிவிலே நம் மத்தியிலே பிரசன்னமாய் இருக்கிறார். நம்மை வாழ வைக்கிறவர், நம்மை வழி நடத்துகிறவர், நமக்கு சுகத்தை கொடுப்பவர், விடுதலையை வாரி வழங்கக்கூடிய உயிருள்ள கடவுள் நம் கண் முன்னால் எழுந்தருளி இருக்கிறார். ஆண்டவர் இயேசு ஆராதனைக்குரியவர், போற்றுதற்குரியவர், நம்மை கைவிடாத கடவுள், நம் கண்ணீரை காண்கிற கடவுள், கண்ணீரை துடைக்கிற கடவுள்கள், உறவுகள் நம்மை உதாசீனப்படுத்தினாலும் நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய மகள், என் கண்களுக்கு முன்னால் நீ விலையேற பெற்றவள், உன் பெயர்களை நான் உள்ளங்கையிலே பொறித்து வைத்திருக்கிறேன் என்று தன்னுடைய முழுமையான கையளிப்பின் வழியாக இதோ இந்த நேரத்தில் நம் எல்லாருக்கும் தன்னுடைய உயிருள்ள ஆசீர்வாதத்தை வழங்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். யோவான் நற்செய்தி 15:5 நான் திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள், ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார், என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று சொன்ன கடவுள் நம்முடைய கடவுள். கல்வாரியிலே தன் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் நமக்காக கையளித்த கடவுள் உயிருள்ள நற்கருணையிலே இதோ பிரசன்னமாய் இருக்கிறார். கத்தோலிக்க மறைக்கல்வி போதிக்கிறது, நற்கருணை நம் கிறிஸ்துவ வாழ்வின் ஆதாரம் உச்சியுமாக இருக்கிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, உயிருள்ள நற்கருணையில் ஆண்டவர் உயிருள்ள கடவுளாக பிரசன்னமாகியிருக்கிறார். நற்கருணை ஆண்டவரால் தான்
நம் தாய் திரு அவை வாழ்கிறது, வளர்கிறது. நற்கருணையில் நம் ஆண்டவர் இயேசு நம்மை முழுவதும் அன்பு செய்கிற தெய்வமாக இருக்கிறார். நானே வழி, நானே உண்மை, நானே ஜீவன் என்று சொன்ன நம் கடவுள், நம்மை கைவிடாத கடவுள் நம் மத்தியிலே பிரசன்னமாயிருக்கிறார். இவரை ஆராதிக்கத்தான் இந்த நேரத்தில் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இருளான நம்முடைய வாழ்வை வெளிச்சம் நிறைந்த வாழ்வாக, உயிரற்ற வாழ்வை முழு ஜீவனுள்ள வாழ்வாக மாற்றுகின்றார். மத்தேயு நற்செய்தி 28வது அதிகாரம் 20வது திருவசனம், இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, பல நிலைகளில் நம்முடைய வாழ்வில் நம்முடைய உறவுகளுடைய வெறுப்புகளை நாம் சம்பாதித்திருக்கலாம். குடும்பத்தில் இருக்கிறவர்களே நம்மை வெறுத்து ஒதுக்கி இருக்கலாம், நம்மீது பழியை சுமத்தி இருக்கலாம், நம்மை விட்டு விலகி இருக்கலாம். கோபத்தினால், வஞ்சகத்தினால், வைராக்கியத்தினால் நம்மை விட்டு விலகி இருக்கலாம். ஆனால் நம் நற்கருணைநாதர் எப்பொழுதுமே நம்மை விட்டு விலகுவதே கிடையாது. லூக்கா நற்செய்தி 19வது அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கிறோம், சக்கீயு என்ற மனிதன், மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டவன், வரி தண்டுபவன், ஆண்டவரை பார்க்க காட்டு அத்துமரத்திலே ஏறுகிறான். தன்னை தனிமைப்படுத்திக் கொண்ட அவனை ஆண்டவர் உற்று பார்க்கிறார். சக்கேயு, விரைவா இறங்கி வா, இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும். லூக்கா 19:7 சொல்லுவார்கள், அங்கே இருக்கிறவர்கள் பாவியிடம் தங்க போயிருக்கிறாரே என்று. ஆனால் ஆண்டவர் அவரை அழைத்தார், அவனும் வந்தார், ஆண்டவரோ வீட்டுக்கு போனார், அவரோடு கூட இருந்தார். அவருடைய மாற்றத்தை ஆண்டவர் உணர்ந்தார். லூக்கா 19:9, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொன்னார். ஆம், அன்புக்குரியவர்களே, நாம் எந்த நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறார், நம்மை தாங்குகிறார், நம்மை சுமக்கிறார். நம் வாழ்வுக்கு முன்னும் பின்னும் வலபுறமும் இடபுறமும் இருந்து நம்மை பாதுகாக்கிற கடவுள், அரணாக கோட்டையாக இருந்து கண்மணி போல நம்மை காக்கிற கடவுள் நற்கருணைநாதர் மத்தியிலே இருக்கிறார். இன்று நம்மையும் பார்த்து சொல்லுவார், இன்று உங்களுக்கு மீட்பு உண்டாயிற்று என்று. ஆண்டவர் விரும்புவதெல்லாம் நாம் எந்த நிலையில் இருந்தாலும் நாம் அவரோடு கூட இருக்கணும், அவர் நம்மோடு கூட இருக்கணும். இதைதான் ஆண்டவர் விரும்புகின்றார். நான் திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள் என்று சொன்னாரே, அவரை பிரிந்து நம்மால் எதுவுமே செய்ய முடியாது என்ற உணர்வோடு ஆண்டவரை ஆராதிக்க, அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து,
ஆண்டவரே எங்களோடு கூட இரு, எங்கள் வாழ்வை மாற்றும் என்று சொல்லி இந்த பாடல் வழியாக ஆண்டவரை துதித்து ஆராதிப்போம். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, எல்லாமெல்லாம் வாழ்முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் எல்லாம் நான் வாழ்முடியாது. பாவம் நிறைந்த நம்முடைய வாழ்விலே, பலவீனம் நிறைந்த வாழ்விலே, இருளான நம்முடைய வாழ்க்கையிலே நம் நட்புறை நாதர் வெளிச்சமாக வர விரும்புகிறார். வாழ்விலே இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நாம் நடந்தாலும் தீமையான எதற்கும் நாம் அஞ்ச தேவையில்லை. ஆண்டவர் நம்மோடு இருப்பதால் வாருங்க. ஆண்டவரே, நட்கருணை நாதரே, என்னோடு கூட இருங்க. இருளானுடைய வாழ்க்கை வெளிச்சமாக மாற்றுங்க. உயிரற்ற வாழ்க்கை ஜீவனுள்ள வாழ்க்கையை மாற்றுங்க என்று சொல்லி நாம் கரங்களை விரித்து பாடுவோம். கூடவே இரும் ஓ இயேசுவே, வேற இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் நன்றி ஆண்டவரே. வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையில் ஜீவனானிரே. இருளான வாழ்க்கையில் வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையில் ஜீவனானிரே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆண்டவரே, இதோ நாங்கள் கண்ணீரோடு வந்திருக்கிறோம் ஐயா, ஏராளமான கவலைகளோடு வந்திருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எல்லாரும் சொன்னாங்க உங்ககிட்ட போனா மகிழ்ச்சி கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வார்த்தையை நம்பி வந்திருக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, அவர்கள் சொன்னது என்னுடைய வாழ்க்கையாக மாறனையா, என்னுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியா மாறனையா, என்னுடைய கண்ணீர் எல்லாம் என்னுடைய கவலை எல்லாம் தீர்ந்து நான் உன் மகனா, உன்னுடைய மகளா மாறனையா. கடவுளே, என்ன ஆசீர்வதிங்கப்பா. இதோ உம்மை தேடி வந்திருக்கிற எனக்கு உங்களுடைய அனுபவத்தை தாங்கப்பா. நீங்க தான் என்னுடைய தாய், நீங்க தான் என்னுடைய தந்தை என்கிற அற்புதமான உணர்வை இந்த நேரத்துல எனக்கு தாங்கப்பா. இயேசுவே தாரும் ஐயா, தாரும் ஐயா. எழுந்து நின்று நம்ம ஆடுவோமா?
எழுந்திருப்போம். கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நித்தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நித்தகப்பனானிரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நித்தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நித்தகப்பனானிரே. அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எல்லாமே நீங்கதான் அப்பா. என் அம்மாவும் நீரே, ஆமென். அப்பாவும் நீரே, ஆமென். எல்லாமே நீங்கதான் அப்பா. என் கூடவேரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலேயும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆண்டவரே, என்னுடைய உடல்ல ஏராளமான நோய்கள் ஐயா. நான் பலமுறை மருத்துவமனைக்கு போயிட்டு மருத்துவர்களால கைவிடப்பட்டவன் ஐயா. ஆண்டவரே, என்னால செலவு செய்ய முடியலையா. என்னுடைய உழைப்பு முழுவதும் என் உடலை கவனித்துக் கொள்வதற்காகவே செலவிட்டுக் கொண்டிருக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, இன்னும் சில சமயங்கள்ல வெளியில சொல்ல முடியாத வேதனைகள் என் உடலுக்குள்ள கிடைக்குது ஐயா. என் கணவன்கிட்ட பகிர்ந்து கொள்ள முடியல, என் மனைவியிட்ட கூட சொல்லிக் கொள்ள முடியல. அப்படிப்பட்ட வேதனையோடு, உடல் வேதனையோடு இருக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, இதோ உங்களை தேடி வந்திருக்கேன்ப்பா, உங்களை நம்பி வந்திருக்கிறேன்ப்பா. எனக்கு சுகம் தருவீங்க. நீங்க தாப்பா என்னுடைய மருத்துவர், நீங்க தாப்பா என்னுடைய நண்பர். இதோ என்னுடைய மனசுக்குள்ள ஏராளமான பிரச்சனைகள், ஏராளமான கவலைகள் ஐயா. ஆண்டவரே, எனக்கு நண்பன் நீங்க தான் ஐயா, நீங்க தான் ஐயா, நீங்க மட்டும்தான் ஆண்டவரே என்னை புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவரே, உங்களால மட்டும்தான் ஆண்டவரே சுகம் தர முடியும். நம்பிக்கையோடு வந்திருக்கிறேன்ப்பா, என்னை ஆசீர்வதிங்கப்பா, என்னை சுகமாக்குங்கப்பா, எனக்கு ஆறுதல் தாங்கப்பா, ஆறுதல் தாங்கப்பா. வியாதியின் நேரத்தில் வைகனானீரே, சோதனை நேரத்தில் நண்பனானீரே. வியாதியின் நேரத்தில் வைகனானீரே, சோதனை நேரத்தில் நண்பனானீரே. வைத்தியநீரே, என் நண்பரும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா. எல்லாமே நீதானே நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா. கரங்கள் உயர்த்தி கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் இயேசுவே, ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் இயேசுவே, கூடவே ஓ இயேசுவே, என் கூடவே இருங்கப்பா, நான் வாழ முடியாது, என்னால வாழ முடியாது ஐயா. பக்கத்திலே ஆண்டவரே, என் பக்கத்திலே நீர் இல்லாமல்
உடல் வேதனை ஒவ்வொன்றையும் ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரே. இதோ என்னுடைய குடும்பத்தை ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய குடும்பத்தில் சமாதானம் இல்லாத தருணங்களை ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் குழந்தைகளை ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய கணவனை ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் மனைவியை ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் அன்பு குழந்தைகளை ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய பணிகள் எல்லாவற்றையும் ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே என் எதிரிகளை ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய நோய்களை ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய பலவீனங்களை ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரே. நான் தொழில் செய்கிற இடங்களை ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. வல்லமை உள்ள தெய்வமே ஆசீர்வதியும் ஆண்டவரே. நல்லவரே ஆசீர்வதியும் ஆண்டவரே. தெய்வீக மருத்துவரே ஆசீர்வதியும் ஆண்டவரே. வழி நடத்துகிற வல்லலே ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒப்புக்கொடுக்கிற ஆண்டவரே. தேவனுடைய ஆட்டுக்குட்டியே ஒப்புக்கொடுக்கிறேன் என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. ஆமென் ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. ஹல்லேலூயா. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். நன்றி இயேசுவே. ஆவலாயுன்னை இயேசு அழைக்கின்றாரே. நன்றி ஆண்டவரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். இயேசுவே. ஆவலாயுன்னை இயேசு அழைக்கின்றாரே. நன்றி ஆண்டவரே. தயங்கிடாதே, தாவியோடி வா. தந்தை இயேசுவில் தஞ்சம் கொள்ளவா. ஆண்டவரே. தந்தை இயேசுவில் தஞ்சம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. அன்பானவர்களே, உங்களுடைய விவிலியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 19 1 முதல் 10 முடிய. படிப்போம். இயேசு எரிகோவுக்கு சென்று அந்நகர் வழியே போய்க் கொண்டிருந்தார். இயேசு எங்க போயிட்டு இருக்காரு? எரிகோ நகர் வழியாய் சென்று கொண்டிருக்கிறார். அங்கே சக்கேயு என்னும் பெயருடைய செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் வரிதண்டுவோருக்கு தலைவர். பாந்தவர்களே, பெயர் என்ன? அவருடைய பெயர் என்ன? சக்கேயு. சக்கேயுக்கு மீனிங் தெரியுமா? இருக்காது. சக்கேயு என்கிற வார்த்தையினுடைய பொருள் கிரேக்க மொழியிலே சக்கேயு என்ன? பியர், தூய்மையான, இன்னசென்ட், ஒன்றுமறியாத, ஒன்றுமறியாத, தூய்மையான பெயர் கொண்ட சக்கேயு. அவனுடைய வாழ்வு அப்படிப்பட்டதாக இல்லை. அவனுடைய வாழ்வு அப்படிப்பட்டதாக இல்லை. பாவ வாழ்க்கையில் அவனுடைய பலவீனத்தில் மக்களை ஏமாற்றி மக்களை அழித்து அவன் வரி தண்டி கொண்டிருக்கிறான்.
ஆக அவனுக்கும் அவனுடைய பெயருக்கும் அவனுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தமில்லாத ஒரு வாழ்வை அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். சக்கையுனா என்ன? தூய்மையான அல்லது ஒன்றும் அறியாத என்னவாக இருக்கிறான் சக்கேயு? முதல்ல ஒரு செல்வன், அவனுக்கு தேவையானது இருக்கு, அவனிடத்தில் செல்வம் இருக்கிறது, நிறைவா இருக்கிறது. இரண்டாவது என்ன? வரி தண்டவர்களுடைய தலைவன். ஒவ்வொரு குரூப்பாக வரி தண்டுவாங்க, அதுபோன்று வரி தண்டவர்களுடைய தலைவனாக இருக்கிறான். அதனால் வரி தண்டவர்கள்லாம் அவனுக்கு படைபலம் உண்டு, செல்வம் உண்டு, பணம் உண்டு, எல்லாம் உண்டு, அவனிடத்தில் எல்லாம் இருக்கிறது. ஆனால் எது இல்லை என்றால் அவனுடைய பெயருக்குரிய அர்த்தமுள்ள வாழ்வு அவனிடத்தே இல்லை, தூய்மையான வாழ்வு அவனிடத்திலே இல்லை, ஒன்றுமறியாத வாழ்வு அவனிடத்தே இல்லை, கடவுளோடு இணைந்திருக்கிற வாழ்வு அவனிடத்திலே இல்லை. அப்படிங்க பிறகு இயேசு யார் என்று அவர் பார்க்க விரும்பினார். ஆனால் அவருக்குள்ளாக அவருக்கு செல்வம் இருந்தாலும், அவர் வரிதண்டவர்களுடைய தலைவனாக இருந்தாலும், அந்த சமூகத்திலே அவன் ஒரு தலைவனாக இருந்தாலும் கூட அவனுக்கு ஒரு ஆர்வம் இருந்தது. என்ன ஆர்வம் இருந்ததுன்னா, ஏசு யார், ஏசு யார்னு பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்தது. ஆக இவன் யார் என்று பார்க்க விரும்புகிறான். ஆகவே அவன் காட்டு அத்திமரத்திலே ஓடி போய் ஏறிக்கொள்ளுகிறான். ஏசு வருவார், இந்த பக்கம் தான் வருவார், நிச்சயமாக நாம் பார்த்து விடலாம். அடிப்படையில் பார்க்கிற பொழுது அவனுக்குள்ளாக இருந்த அந்த ஒரு தேடல், ஏதோ ஒன்று அவனுக்கு தேவைப்படுகிறது. அவனுக்கு பணம் இல்லை, பணம் இருந்தும் கூட, தேவையான ஆள்பலம் இருந்தும் கூட, ஆனால் அவனுக்கு தேவையான ஒன்று, ஏதோ ஒரு தேடல் இருக்கிறது. அந்த தேடலை தேடித்தான் அவன் இயேசுவை தேடுகிறான். அவன் தேட விரும்புகிறான், யார் என்று பார்க்க விரும்புகிறான். என்ன செய்கிறான்? அவர் முன்னே ஓடி போய் அவரை பார்ப்பதற்காக ஒரு காட்டு அத்துமரத்திலே ஏறிக்கொண்டார். இயேசு அவ்வழியே தான் வரவிருந்தார். நான்காவது எரிவசனம் படிங்க, ஐந்தாவது படிங்க. இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் அண்ணாந்து பார்த்து அவரிடம், சக்கேயு விரைவாய் இறங்கி வாரும் என்று அழைக்கிறார். இங்கே அவன் காட்டு அத்திமரத்தில் ஏறிக்கொள்கிறான். ஏன்னா இயேசுவை பார்ப்பதற்காக. ஏன் காட்டு அத்திமரத்தில் ஏறிக்கொள்ளணும்? குள்ளமாயிருந்தார். இன்னொன்று பார்க்கிற பொழுது கூட்டத்திலே அவரை பார்க்க முடியாது, மக்கள் கூட்டமாக இருக்கிறார்கள், அவரை பார்க்க முடியாது என்பதற்காக அந்த மரத்தில் ஏறிக்கொள்கிறான். ஆக அவன் இயேசுவை பார்க்க விரும்பினாலும் இரண்டு மிகப்பெரிய தடைகள் இருக்கிறது. என்னென்ன தடை? ஒன்று, அவனால் உருவாகிற தடை. அவனால் உருவாகிற தடை. மார்க்கு நற்செய்தி இரண்டாவது அதிகாரம் மூன்றிலிருந்து நான் கேடுங்க. மார்க்கின செய்தி இரண்டாவது அதிகாரம் மூன்றிலிருந்து நான்கு. அப்பொழுது நான்கு பேர் உடல் நலமற்ற ஒருவரை சுமந்து வருகிறார்கள். மக்கள் திரண்டிருந்த காரணத்தினால், என்ன காரணம்? மக்கள் திரண்டிருந்த காரணத்தினால் இயேசுவிடம் கொண்டு வர முடியவில்லை. ஆக இரண்டு காரணம் இயேசுவை அணுகணும்னா இரண்டு தடைகள் இருக்கிறது. ஒன்று, நம்மால் உருவாகிற தடை, உடலியல் ரீதியாக, உள்ள ரீதியாக. ஒன்று, அவன் குட்டையாக இருந்தான். அது மட்டுமல்ல, அவனுடைய வாழ்வும் குட்டையாக இருந்தது. அவன் எத்தனை வரி தண்டு போர்னு சொல்லும்பொழுது எத்தனை பேருடைய கண்ணீரை சுமந்திருப்பான், எத்தனை பேரை அழுத்தி அழுத்தி அதை கலெக்ட் பண்ணியிருப்பான் காசுலாம். அந்த வரி பணத்தை பெறுவதென்பது ஈஸி அல்ல, எளிதான காரியம் அல்ல. அவன் எத்தனை பேருடைய கண்ணீருக்கு அவனுடைய வாழ்க்கையில் கண்ணீரோடு கொடுத்துருப்பாங்க அந்த காசுலாம். எத்தனை பேருடைய கண்ணீரை, எத்தனை பேருடைய கஷ்டங்களை அவன் சுமந்திருப்பான். அவனுடைய வாழ்வு தடையாக இருந்தது. இன்றைக்கு நாமெல்லாம் இயேசுவை சந்திக்கணும் அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய தடை நாமாக இருக்கிறோம். நம்ம கிறிஸ்துவன், கிறிஸ்துவன் என்கிற பெயரை வைத்திருக்கிறோம். சக்கேயு போலவே நாம் கிறிஸ்துவை சுமந்து கொள்ளாத ஒரு வாழ்வு. ஆக அவன் இயேசுவை தேடுகிறான். இயேசுவை தேடுகிற பொழுது இரண்டு தடைகள், என்னென்ன தடைகள்? ஒன்று, அவனால் உருவாகிற தடை. அவனுடைய பலவீனத்தால, அவனுடைய பாவ வாழ்க்கையினால கடவுளை காண முடியாத ஒரு தடை. எசையா இறைவாக்கினர் 59வது அதிகாரம் இரண்டாவது வசனம் எடுங்க. இறைவாக்கினர் எசையா
59:2 உங்கள் தீச்செயல்களே, உங்கள் தீச்செயல்களே உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் இடையே பிளவை உண்டாக்குகிறது. சக்கேவியா நெருங்கி போக முடியலனா அவனுடைய தீய வாழ்வு, நம்மால ஏன் நெருங்கி போக முடியலனா நம்முடைய பலவீனம், நம்முடைய தீய வாழ்வு, நாம் தேர்ந்து கொள்கிற தீய வாழ்வு, கடவுள்கிட்ட போக முடியாத ஒரு சூழல். எல்லாம் செஞ்சுட்டு சொல்லும் பொழுது இசை அறை வாக்கினர்ல மேலும் சொல்லும் பொழுது படிச்சிங்கன்னா, உங்களுடைய கைகளோ ரத்த பழிகள், உங்கள் கைகளை உயர்த்தும் பொழுது நான் பாராமுகமாக இருப்பேன். ஆண்டவர் சொல்லுவார், உங்களுடைய கைகளை உயர்த்தி ஜெபிக்கிற பொழுது நான் பார்க்க மாட்டேன், உங்களுடைய மன்றாட்டுக்கு செவிசாய்க்க மாட்டேன். காரணம், உங்களுடைய கரங்களிலே இரத்த கரைகள் இருக்கிறது, போய் கழுவிக்கொள்ளுங்கள். 1 அதிகாரத்திலையும் சொல்லுவார், 59 அதிகாரத்திலையும் இசை அறை பார்க்கலாம், போய் உங்களுடைய கரங்களை கழுவிக்கொண்டு தூய்மையாக்கி கொள்ளுங்கள் என்கிறார். காரணம், நம்முடைய வாழ்வு பல பேருடைய கஷ்டங்களை, சக்கையோ என்ன செய்தானோ அதே காரியங்களை நம்மளும் செய்கிறோம். அடுத்தவர்களுடைய கண்ணீரை வரவழைப்பது, அடுத்தவருடைய வாழ்வை அழுத்துவது, அடுத்தவர்களை நிம்மதியாய் விடாத நிலை, இப்படி பல்வேறு நிலைகள் கடவுளுக்கு நமக்கும் ஒரு மிகப்பெரிய தடையை உருவாக்குகிறது, பிளவை உருவாக்குகிறது. இரண்டாவது என்ன தடை? என்ன தடை? பின் ரெண்டாவது தடை, மக்கள் பெருங்கூட்டம். மக்கள் எப்பவுமே கடவுள்கிட்ட போக விட மாட்டாங்க. உங்களோடு இருக்கிறவங்களே நம்ம அழகாக கிளம்பியிருப்போம், பூசைக்கு போகலாம், திருப்பள்ளிக்கு போகலாம் அப்படின்னும் பொழுது தான், வா ஷாப்பிங் போயிட்டு வரலாம், இல்லை சினிமாவுக்கு போகலாம், இல்லை வெளியே போகலாம், இன்றைக்கி எதுக்கு போகிறோம், நாளைக்கு போய்க்கலாம், இது போன்ற நிறைய விஷயங்கள். என் பிரியமானவர்களே, நம்ம கடவுளை பார்க்க முடியாத படிக்கு, ஒன்று, நமக்கு நம்முடைய வாழ்வே நமக்கு தடையாக இருக்கிறது, இரண்டு, மக்களுடைய கூட்டம், மக்களுடைய வாழ்வு, நம்மை சூழ்ந்திருக்கிற மக்கள்லாம் தடையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். சக்கையை போல நாம் முயற்சி எடுக்க வேண்டும், சக்கையை போல நாம் முன்னேறி செல்ல வேண்டும், சக்கையை போல நாம் பார்க்க ஆசைப்பட வேண்டும். இரண்டாவதாக, என்னை பார்க்கிற பொழுது இந்த நிலையில் இயேசு அங்கே போகிறாரு, அங்கே நிற்கிறாரு, அங்கே பார்த்தவுடனே சக்கையை அண்ணாந்து பார்த்து என்ன சொல்கிறாரு, சக்கேயு விரைவாய் இறங்கி வா, சக்கேயு விரைவாய் இறங்கி வா. சீராக் புத்தகம் எடுங்க, 15:14-19 இதுக்கு முன்பாக எந்த ஒரு நமக்கு அறி குறியீடுகளும் கொடுக்கப்படவில்லை. இயேசுவும் சக்கேயுவும் சந்தித்தது போல இயேசு வருகிறார், அங்கே நிற்கிறார், சக்கேயுனுடைய பெயரை சொல்லி அழைக்கிறார், நீ கீழே வா. இங்கே எப்படின்னா, நம்ம காலையில் சிந்திக்கிற பொழுது கூட தொடக்க நூல் புத்தகத்தில் ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பிறகு ஒளிந்து கொண்டார்கள். ஏசு என்ன கூப்பிட்றாரு, கடவுள் என்ன கூப்பிட்றாரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய், இங்கேயும் ஒளிந்து கொண்டிருக்கிறான். கடவுள் பார்த்து விடக்கூடாது, மறைவா, அந்த இலைகளுக்கு நடுவில் சக்கையோ நீ இறங்கி வா அப்படின்னு சொல்லி இயேசு அழைக்கிற அந்த குரலை நாம் பார்க்குறோம். சீராக் புத்தகம் படிங்க, 15:14-19 உள்ள இறைவசனங்கள். அவரே தொடக்கத்தில் மனிதனை உண்டாக்கினார், தங்கள் விருப்பத்தின்படி செயல்பட அவர்களை விட்டுவிட்டார். அவங்களுக்கு சுதந்திரம், நீ செய்யணும், எல்லாத்தையும் செய்யணும், நீங்கள் எல்லாத்தையும் அனுபவிங்க, நல்லா சுதந்திரம், உங்களுக்கு தெரியும், நல்லது கிட்ட தெரியும், எதை செய்யணுன்றதுக்காக கடவுள் அவர்களை விட்டுவிட்டார். அதன் பிறகு, நீ விரும்பினால் கட்டளைகளை கடைபிடி, பற்றுறுதியுடன் நடந்து, உன் விருப்ப, பற்றுறுதியுடன் நடப்பது உனது விருப்பத்தை பொறுத்தது. படிங்க, உனக்கு முன் நீரையும் வைத்திருக்கிறேன், நெருப்பையும் வைத்திருக்கிறேன், உன் கையை நீட்டி உனக்கு விருப்பமானதை எடுத்துக்கொள். என்னென்னா, உனக்கு முன்பாக சாவும் வைக்கப்பட்டிருக்கிறது, வாழ் வைக்கப்பட்டிருக்கிறது, எதை நீ எடுக்க வேண்டுமோ எடுத்துக்கொள் என்று சொல்கிற ஃப்ரீடம் நமக்கு ஆண்டவர் கடவுள் கொடுக்கிற அற்புதமான ஒரு வேல்யூ, நமக்கு அற்புதமான கொடை என்பது சுதந்திரம். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணல, நீ சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்க. அடுத்தது, மனிதர் முன் வாழ்வும் சாவும் வைக்கப்பட்டிருக்கிறது, எதை அவர்கள் விரும்புகிறார்களோ அதுவே அவர்களுக்கு கொடுக்கப்படும். பிறகு, இங்கே முக்கியம், நம்ம நினச்சிக்குவோம் கடவுளுக்கு எதுவும் தெரியாது, சக்கையை கூட அப்படி தான் போய் மறைஞ்சிக்கிட்டு நம்ம பார்த்துடலாம், மறைஞ்சிக்கிட்டு பார்த்துக்கலாம் தான் போயிருப்பான், இயேசு பார்த்துட்டு தானே போயிருப்பான். இங்கே கடவுளுடைய ஞானம் பெரியது, அப்புறம்
அவர் ஆற்றல் மிக்கவர். கடவுளுடைய ஞானம் பெரியது எல்லாம் சொல்லுங்க. கடவுளுடைய ஞானம் பெரியது சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. கடவுளுடைய ஞானம் பெரியது. இன்னும் சத்தமா. கடவுளுடைய ஞானம் பெரியது. அடுத்த வார்த்தை, அவர் ஆற்றல் மிக்கவர் சொல்லுங்க. சொல்லுங்க முதல்ல என்ன? கடவுளுடைய ஞானம் பெரியது, கடவுள் ஆற்றல் மிக்கவர். மூன்றாவது படிங்க. அவர் அனைத்தையும் காண்கிறார். ஆண்டவருக்கு முன்பாக யாரும் ஒளிந்து கொள்ள முடியாது, யாரும் ஏமாற்ற முடியாது. ஆனா என் பாஸ்வேர்டை எங்கள் அப்பா அம்மாவே கண்டுபிடிக்க முடியும்னு நினைப்பேன். இது யார் பார்க்க போறா? என் பாஸ்வேர்டை, ஃபோனில் இருக்க பாஸ்வேர்டை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. கடவுள் எல்லாவற்றையும் காண்கிறார். அவருடைய ஞானம் பெரியது, அவருடைய ஆற்றல் பெரியது, அவர் அனைத்தையும் காண்கிறார். ப்ரைஸ் தி லார்ட். சொல்லுங்க முதல்ல என்னது? சத்தமா அவருடைய ஞானம் பெரியது சொல்லுங்க. ரெண்டாவது அவருடைய ஆற்றல் மிக்கவர். மூன்றாவது அவர் எல்லாவற்றையும் காண்கிறார், அனைத்தையும் காண்கிறார். எதையும் நம்ம ஏமாற்ற முடியாது. டாக்குமெண்ட்ல, போன்ல, வாழ்க்கையில் எதையும் ஏமாற்ற முடியாது. ஏனென்றால் கடவுள் விட்டுறார். என் அன்புக்குரியவர்களே, இங்கே கடவுள் பார்க்கிறார். சரியாக அந்த இடத்துல நின்று, சக்கேயோ நீ இறங்கி வா, உன்னுடைய தேடல் எனக்கு பிடித்திருக்கிறது. நீ எந்த வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், ஆனால் நீ என்னை காண வேண்டும் என்று வந்திருக்கிறாய் அல்லவா, தேடி வந்திருக்கிறாய் அல்லவா. உன்னுடைய முயற்சியை நான் பாராட்டுகிறேன். நீ இறங்கி வா என்பதனுடைய அர்த்தம், விரைவா இறங்கி வா, உன் வீட்டிலே நான் உணவருந்த வேண்டும் அழைக்கிறார். இப்போ என்ன நடக்கிறது அங்க? அவர் விரைவாய் இறங்கி வந்து மகிழ்ச்சியோடு வரவேற்றார். அவன் பாவியாக இருந்தாலும் மகிழ்ச்சியோடு இறங்கி வருதல். சக்கையை செய்த இன்றைக்கு சக்கைய வீட்டில் இன்று உன் வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. எப்படி மீட்பு உண்டாகிறது? கடவுளை தேடுதல் மட்டுமல்ல, கடவுளை அழைத்தல், கடவுளை கூப்பிடுறது, கடவுளை வரவேற்றல். அதற்கு மேலே உன்னுடைய நிலையிலிருந்து எப்போ இறங்கி வரையோ அப்போ தான் கடவுளை தேட முடியும். நான் தான் அழகு, நான் தான் அறிவாளி, நான் தான் பெரியவன், நான் சொல்கிறது தான் நடக்கணும், எனக்கு தான் தெரியும், எனக்கு தான் அனுபவம் உண்டு. நீ ஒரு காலம் நினைச்சாலும் ஆண்டவரோடு ஐக்கியமாகிவிட முடியாது. நீ எப்போ இறங்கி வருகிறாயோ அப்பொழுது தான் கடவுளை காண முடியும், கடவுளோடு உறவாட முடியும், கடவுளோடு உணவருந்த முடியும். திருவள்ளிப்பாட்டு புத்தகத்தில் அழகாய் சொல்வார் கடவுள், நான் உன்னுடைய வீட்டை தட்டி கொண்டிருக்கிறேன், உன்னுடைய வீட்டின் கதவுகளை கட்டி கொண்டிருக்கிறேன். எவராவது என் குரலை கேட்டு கதவை திறந்தால் அவர்களோடு நான் உணவருந்துவேன். நீங்கள் சின்ன பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில், அம்மா அப்பா சத்தம் கேட்குது, அப்பா செருப்பு சத்தம் கேட்குது, அப்பாவுடைய பைக் சத்தம் கேட்குது, அப்பாவுடைய கார் சத்தம் கேட்குது, அப்பா வரார் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களே, சொல்கிறத பார்த்துருக்கலாம், அப்பா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுன்னா அந்த சத்தமும் அந்த ஒளியும் மகனும் இணைந்திருக்கிறார்கள். எப்போ நம்ம கடவுளுடைய குரலை கேட்குறோமோ அவருடைய குரல் அழைத்து கொண்டே இருக்கிற, உன் கதவை தட்டி கொண்டே இருக்கிறேன், உன் கதவை நான் தட்டி கொண்டே இருக்கிறேன், இறங்கி வந்தால் நான் உன்னோடு உணவு இருந்துவேன். எப்போ கேட்குற? இன்றைக்கு நம்ம கேட்பதெல்லாம் என்ன? சில பேர்லாம் என்னுடைய இதில் சொல்கிறேன், ஆரம்பித்தாங்கன்னா சாயந்தரம் 6 மணிக்கு டிவி ஆரம்பித்தாங்கன்னா 11:30 மணிக்கு அவங்க முடிக்கிறது எல்லா ஒட்டு மொத்த சீரியல் நடுவில் வந்து உட்கார்றது, நடுவில் எல்லா பிள்ளைங்களை உட்கார வைக்கிறது. ஒட்டு மொத்தமாக நான் ரொம்ப மிகைப்படுத்தி பேசவில்லை, நடக்கிற நிகழ்வுகள் என்னிடம் வந்த நிகழ்வுகளை சொல்கிறேன். என் அன்புக்குரியவர்கள், யாருடைய சத்தமாக கேட்குறோம்? கடவுள் வெளிப்படையாக சொல்கிறார், உன்னுடைய கதவை நான் தட்டி கொண்டே இருக்கிறேன், உன்னுடைய கதவை நான் தட்டி கொண்டே இருக்கிறேன், யாராவது என் குரலை கேட்டு இக்கதவை திறந்தான் அவர்களோடு உணவு இருந்துவேன். உணவு இருந்தது உன்னதமான அடையாளம். இன்றைக்கு கூப்பிட்றார், இறங்கி வா உன்னோட உணவுன்னு சொல்லும்போது இறங்கி வரான், வேகமாக இறங்கி வந்து வரவேற்கிறான். அதன் பிறகு எல்லாம் முணுமுணுக்கிறாங்க. வழக்கமாக இந்த மக்கள் எப்பவுமே தடையாக இருப்பாங்க, சொன்னேன் இல்லையா? இரண்டாவது தடை என்ன? மக்கள் தடையாக இருப்பாங்க. ஒரு தடை நம்முடைய பாவம், நம்முடைய பலவீனம், நாம் செய்கிற காரியங்கள், நம்முடைய பாவ இயல்பு, நம்முடைய பொறாமை, மற்ற காரியங்கள். இன்னொன்று என்ன? மக்கள் இன்னைக்கு பாருங்க, என்ன பாவிக்கிட்டு பாவி வீட்டில் போய் சாப்பிட போறாரு, அங்கே போய் உணவு இருந்து போறாரு, இவரே அங்கே போறாரு என்று முணுமுணுத்தனர். 8வது வசனம் படிங்க. சக்கேயு எழுந்து நின்று, ஆண்டவரே என் உடைமைகளில்
பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். அப்புறம் எவர் மீதாவது பொய் குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை நான்கு மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன். ஒன்று என்ன ஏன் சொல்கிறாரு ஆண்டவரே, என் சொத்தில் பாதிய ஏழைகளுக்கு கொடு, நல்ல சொத்து பணம் நிறைய பாதி கொடுத்துட்றேன். யாருக்கு ஒரு மனசு, மனமாற்றத்தினுடைய அடையாளம் அது. அர்த்தமான ஒரு மீட்பு என்பது இதுதான். அர்த்தமான ஒரு தவக்காலம் என்பது, அர்த்தமான ஒரு நற்கருணை யாராவது என்பது இறங்கி வருதனுடைய அடையாளம். இயேசுனுடைய குரலை கேட்பது, அவரோடு உண்பது, உரையாடுவது, என்னுடைய நிலையிலிருந்து இறங்கி வருவது, மாறி வருவது. ஆக நம்ம எப்படிலாம் சக்கேயு போல நம்முடைய வாழ்வுக்கும் கிறிஸ்து வாழ்க்கும் சம்மந்தமில்லாத காரியங்கள்லாம் செய்திருக்கும் நினச்சி பார்ப்போம். கடவுள் கூப்பிட்டுட்டே இருக்கார், கடவுள் அழைச்சிட்டே இருக்கார், கடவுள் தட்டி கொண்டே இருக்கிறார், வா வா என்று அழைக்கிறார், என்னுடைய குரலை கேள் என்று அழைக்கிறார். யாரும் நம்ம கேட்பதாக இல்லை. நம்மளாம் உலகத்தினுடைய குரலுக்கு சீவம் எடுத்து கொண்டிருக்கிறோம். இயேசுனுடைய குரலை கேட்டு அவரோடு அமர்ந்து உண்ணுகிற பொழுது, நம்முடைய செயலிலே மாற்றம் கொடுக்கிற பொழுது ஆண்டவர் நமக்கும் சொல்வார், இன்று உன் வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. ஆண்டவரே, இதோ அந்த சக்கேயு உங்களை பார்க்கணும்னு சொல்லி ஆர்வத்தோடு ஓடி வந்தான். உங்க முகத்தை பார்க்கணும்னு சொல்லி அந்த காட்டு அத்தி மரத்தின் மீது ஏறிக்கொண்டான். தன்னுடைய செல்வங்களை மறந்தான், தன்னுடைய பாவங்களை மறந்தான். அவனுக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், உங்களுடைய முகம். ஆமாண்டவரே, இதோ அந்த சக்கேயுவை போல நாங்களும் ஓடி வருகிறோம், உங்க முகத்தை பார்க்கணுமப்பா, உங்களுடைய அந்த அற்புதமான முகத்தை பார்க்கணும்ப்பா, உங்களை சந்திக்கணும்ப்பா. ஆமா ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலும் மீட்பு கிடைக்கணும் ஐயா, என்னுடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி பொங்கணும் ஐயா. இதோ அதுக்காக என்னுடைய நற்கருணை ஆண்டவரே, உங்கள் முகத்தை பார்க்கறதுக்காக ஓடி வந்திருக்கிறோம், உங்களோடு பேசுறதுக்காக வந்திருக்கிறோம். ஆம் தெய்வமே, உங்களை பார்க்கணும், உங்க முகத்தை பார்க்கணும் ஐயா, உங்க முகத்தை பார்க்கணும், உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. பாடுகளை போல அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறேன் ஐயா.
ஐயா என்னுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி வேண்டும் ஐயா. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை முழுவதும் துயரங்களும் துன்பங்களும் சூழ்ந்திருக்குது ஐயா, இவை எல்லாம் மாறணையா. ஆமா ஆண்டவரே, அந்த நம்பிக்கையோடு உங்களை பார்க்கிறேன்ப்பா, அந்த ஆசையோடு உங்க முகத்தை பார்க்கிறேயா. என்னோட வாழ்க்கை மாறணையா, என்னுடைய பாடுகள் மாறணையா, என்னுடைய துயரங்கள் மாறணையா, மாறணையா. இந்த பாடுகள் வேதனை மறைந்து விடும், எந்த துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும். எந்த பாடுகள் வேதனை மறைந்து விடும், எந்த துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும். உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா. இயேசுவே கரங்களை ஆசிரியர் சொல்வதை போல, நான் செய்கிற தவறுகள் எல்லாம் கண் முன்னாடியே நிற்குதையா. என்னுடைய மனைவிக்கு எதிராக நான் செய்த தவறுகள், என்னுடைய கணவருக்கு எதிராக நான் செய்த பாவங்கள், என்னுடைய குழந்தைகளுக்கு எதிராக, என்னுடைய பெற்றோர்களுக்கு எதிராக நான் செய்த எல்லா தவறுகளும் என்னுடைய கண்களுக்கு முன்பாக இருந்து எனக்கு பயமா இருக்குதையா. என்னுடைய வாழ்க்கையில நான் உங்களை பார்ப்பேனா, உங்களை பார்க்கறதுக்கு எனக்கு அருகதை இருக்குதா என்கிற எண்ணம் எழுந்து கொண்டே இருக்குதையா. ஆண்டவரே நான் உங்களை பார்க்கணையா, என்னுடைய பாவத்தினுடைய கட்டிகள் எல்லாம் நீங்கணும் ஐயா. ஆம் ஆண்டவரே, ஆண்டவரே என்னை தூய்மையாக்குங்க ஐயா, எனக்காக இறந்தவரே, எனக்காக ரத்தம் சிந்தியவரே, என்னுடைய பாவ கரைகளை என்னிடமிருந்து அகற்றும் ஐயா, அகற்றும் ஐயா. எங்கள் பாவத்தின் கட்டுகள் உடைந்து விடும், எங்கள் மனதில் அமைதியை தந்து விடும். எங்கள் பாவத்தின் கட்டுகள் உடைந்து விடும், எங்கள் அமைதியை தந்துவிடும். உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா. இயேசுவே கரங்களை உயர்த்தி பாடுவோம், வாருவே சத்தமாக, இயேசுவே வாருவே, இயேசுவே வாருவே, இயேசுவே வாருவே. அன்பு தெய்வமே, நான் வாழ்க்கையில முன்னேறணும் நினைக்கிற பொழுதெல்லாம் ஏராளமான தடைகள் இருக்குதையா. ஒரு அடி ஏறினா பல அடி நான் சறுக்கி விழுந்து கொண்டே இருக்கிறேன். ஆண்டவரே இந்த தடைகள் எல்லாம் போகும் ஐயா, நாங்கள் செய்கிற தொழில வளர்ச்சி காணணும் ஐயா, திருமண தடைகள் நீங்கணும் ஐயா, எங்களுடைய மகனும் மகளும் நல்லா படிச்சு வாழ்க்கையில முன்னேறணும் ஐயா. ஆமா ஆண்டவரே, உங்க முகத்தை பார்த்து கேட்கிறேன் ஐயா, உங்களுடைய அன்பை பார்த்து கேட்கிறேன், உங்க மீது நம்பிக்கை வச்சு கேட்கிறேன், எல்லாத்தையும் உடைச்சு போடுங்க ஆண்டவரே.
அன்னைக்கு அந்த எரிக்கோ மதில்கள் அற்புதமான துதியினால் உடைந்ததே உடைந்தது. இதோ இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் இடையில இருக்கிற அனைத்தும் அனைத்தும் நொறுங்கணும் ஆண்டவரே, ஆமென், உடைக்கப்படணும் ஆண்டவரே, ஆமென். ஆம் தெய்வமே, நான் உங்களை பார்க்கணும் ஐயா, உங்களை பார்ப்பதற்கு எதுவும் எப்பொழுதும் எனக்கு தடையா இருக்கவே கூடாது ஐயா, இருக்கவே கூடாது ஐயா. யோர்தான் வெள்ளங்கள் விலகி விடும், எரிகோவின் மதில்களும் இடிந்து விடும். யோர்தான் வெள்ளங்கள் விலகி விடும், எரிகோவின் மதில்களும் இடிந்து விடும். உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசைய, உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசைய, உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசைய, உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசைய. இயேசுவே வாருவே, கரங்கள் உயர்த்தி பாடுவோம். இயேசுவே வாருவே, உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.